தோழனைவருக்கு வணக்கம். நம்ம சேனலில் இந்த நேரத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து புதிய முன்னெடுப்பாக இந்து மத இணைப்பு விளக்கம் அப்படிங்கிற புத்தகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 28 டாபிக் இருக்கும். அந்த 28 டாப்பிக்குமே வந்து நாம் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 1-20 வரை இருக்கிற டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு க்வெஸ்சனாக பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ இல்லை, இந்த 21-28 வரை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸை தான் பார்க்க போகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஃபஸ்ட்டு 20 டாபிக் வந்து நம்ம க்வெஸ்சனாகவே ஆஸ் யூஸ்வலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? சிம்பிளாக இதை பற்றி சொல்லணும்னா ஒரே விஷயம் அப்படின்னா, இது இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு க்வெஸ்சனுங்க, சரிங்களா? அதனால் தெளிவாக பாருங்கள். நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஆலய நிர்மாணம், ஆலய நிர்மாணம் அப்படின்னா என்னென்னா, ஆலயத்தை நம்ம கட்டுறலைங்களா, அது எந்த முறைப்படி கட்ட போகிறோம், சரிங்களா? அதுதான் வந்து ஆலய நிர்மாணம். ஆலய நிர்மாணத்துக்கு என்னென்னலாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு வீடு கட்டுறது அப்படின்னா வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறோம், கிச்சன் இங்கே இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி நிர்மாணம் அப்படிங்கிறது என்னென்னா கட்டு வித்தல், அதுதான் வந்து நிர்மாணம். சாரி, மன்னிக்கவும், நிர்மாணம். ஆகம முறைப்படி ஆலய நிர்மாணம் செய்கின்றனர், சரிங்களா? இப்போ எப்படி நம்ம வீடு கட்டுறதுக்கெலாம் வந்து ஒரு முறை இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி வந்து ஆலயங்கள் வந்து எந்த எதனோட முறைப்படி கட்டுவாங்கன்னா, ஆகம முறைப்படி. ஆகமத்தில் எழுதியிருக்கும் இந்த முறைப்படி தான் வந்து நான் ஆலயம் கட்டணும், இந்த கோயில் வந்து இந்த மாதிரி தான் கட்டணும், சிவாலயம்னா எப்படி இருக்கணும், விஷ்ணு ஆலயம்னா எப்படி இருக்கணும் வந்து ஆகமங்களில் வந்து எழுதப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் தான் வந்து ஆலயங்கள் வந்து கட்டி வைக்கப்படுகின்றன, சரிங்களா? சிவ ஆகமங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. சிவ ஆகமங்கள் 18. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு க்வெஸ்சனுங்க, எப்படி வேணாலும் உங்களுக்கு கேள்வி வரும். அடுத்தது சைவ உப ஆகமங்கள் 113. சைவ உப ஆகமங்கள் 113. சாக்தேய ஆகமம் 64. சாக்தேய ஆகமம் எத்தனை? 64. பாஞ்சராத்திர ஆகமம் 108, சரிங்களா? சிவ ஆகமம் 18, சைவ உபாகமம் 113, சாக்தேய ஆகமம் 64, பாஞ்சராத்திர ஆகமம் 108, சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு ஆகமும் எத்தனை இருக்கிறது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து டேரக்ட் க்வெஸ்சனாக கேட்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக மாதிரி கூட கேட்கலாம், சரிங்களா? அடுத்தது, ஆகமங்களில் முக்கியமானது பாஞ்சராத்திர ஆகமம் மற்றும் வைகானாச ஆகமம், சரிங்களா? ஆகமங்களில் மிக முக்கியமானது இரண்டு தான், ஒன்று பாஞ்சராத்திர ஆகமம், இன்னொன்று வைகானாச ஆகமம், ஓகேங்களா? அடுத்தது, எந்த ஆகமத்தை ஒட்டி கோவில் கட்டப்படுகிறதோ அந்த அடிப்படையில் தான் பூஜைகள் நடைபெறும், சரிங்களா? இப்போ ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னா, இந்த ஆகம முறைப்படி கட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆகமத்தில் இந்த முறைப்படி தான் வந்து பூஜை நடைபெற வேண்டும் அப்படின்னு வந்து இருக்கும். அதன் அடிப்படையில் தான் வந்து பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? கட்டப்படும் ஆகமும் பூஜை ஆகமும் ஒன்று தான், வேறு வேறாக இருக்காது. இப்போ பாஞ்சராத்திர ஆகமம் முறைப்படி கோவில் கட்டிட்டு வைகானாச ஆகமம் முறைப்படிலாம் பூஜை செய்ய மாட்டாங்க, ஓகேங்களா? குமார தந்திரம் உள்ளிட்ட சில தந்திரங்களை மேற்கொண்டு சில கோவில்கள் எழுப்பப்படுகின்றன. குமார தந்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது முருகன் கோவில்கள்லாம் இதன் அடிப்படையில் வந்து உருவாக்கப்படுவார்கள், சரிங்களா? குமார தந்திரம் உள்ளிட்ட சில தந்திரங்கள், சில தந்திரங்களையும் மேற்கொண்டு சில கோவில்கள் எழுப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் முக்கியமானது, பார்த்துக்குங்க. அடுத்தது, ஆலய நிர்மாணம் 4 வகைப்படும். இப்போது ஆலய ஒரு கோவில் கட்டுறாங்கன்னா அந்த ஒரு 4 வகைப்படும், சரிங்களா? இது எத்தனை வகைப்படும்னு ஒரு கேள்வி இருக்குது, 4 வகைப்படும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவர்த்தம். ஆவர்த்தம் அப்படின்னா வந்து புதிதாக கட்டி முடித்த கோவில், அதுதான் வந்து ஆவர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது நிர்மாணங்கள் வந்து என்னென்னு அப்படின்னா, இப்போது ஆலய நிர்மாணம்னா கட்டி முடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கும்பாபிஷேகம் வரையும் செய்கிறது தான் வந்து நிர்மாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த நிர்மாணங்கள் தான் வந்து 4 வகைப்படும். முதலாவது பார்த்திங்கன்னா ஆவர்த்தம். ஆவர்த்தம் அப்படின்னா புதுசாக ஒரு கோயில் கட்டி முடிக்கிறாங்க, அதுக்கு வந்து இப்போ கும்பாபிஷேகம்லாம் செய்கிறது வந்து ஆவர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக அப்போ தான் பேஸ் மட்டம் போட்டு சாமி கொண்டு வந்து வச்சு சிலை செய்கிறது, அதுதான் வந்து ஆவர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அனாவர்த்தம் அப்படின்னா வந்து இயற்கை சீற்றத்தால் அழிந்து போனால். இது எங்கே மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னா தஞ்சாவூர் பகுதிகள் நடைபெறும். இப்போ தஞ்சாவூர் பகுதிகள்லாம் அதிகப்படியான கோயில் இருக்கும், எல்லாமே பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் மழைக்காலங்களில் அதிக தண்ணீர் வரும்,
அந்த இயற்கை சீற்றத்தில் ஒரு காற்றுனாலேயோ அல்லது மழைநீராலவோ அந்த கோயில் வந்து பாழடைந்து விட்டது அப்படின்னா வந்து அதற்கு இந்த மாதிரி பூஜை செய்கிறது இந்த ஆலய நிர்மாணங்கள் அதாவது இந்த கும்பாபிஷேகம் அதெல்லாம் செய்கிறது வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அனாவிருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது புனராவிருத்தம். புனராவிருத்தம் அப்படின்னா என்னென்னா காலப்போக்கில் சிதைந்த கோவில்களை, அதாவது இப்போ ஒரு சில கோவில்லாம் பார்த்திங்கன்னா பாலடைஞ்ச கோவில் மாதிரி தெரியும் இல்லைங்களா, நாம பார்த்துருப்போம். அந்த பாலடைஞ்ச கோவில் மாதிரி அது இயற்கை சீற்றத்தாலே எதாலையும் இல்லை, அதுவே காலப்போக்கில் அப்படியே சிதைஞ்சு போச்சு. அந்த கோவிலை மறுபடியும் புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்கிறத என்னென்னு சொல்லுவாங்கன்னா புனராவர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதனை அட்டபந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கோவிலில் புதுப்பித்தலை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அட்டபந்தனம். இதுதான் வந்து மேக்ஸிமம் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நடைபெறுவது இதுதான். ஒரு கோவில் நல்லாயிருக்கும், அதை மறுபடியும் வந்து புதுப்பித்து ஒரு 12 வருடங்கள் ஒரு முறை செய்வாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து அட்டபந்தனம். அட்டபந்தனம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த கோவில் சிலையில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மெழுகு மாதிரி ஒட்டியிருப்பாங்க, ஒரு 8 பொருட்கள் இருக்குது, அது பின்னால் வந்து பார்க்கலாம். அந்த 8 பொருள் இருக்குது இல்லைங்களா, அது குறிப்பிட்ட எதுக்காக அந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை அட்டபந்தனம், அவங்க அதே வந்து அட்டபந்தனம் தான் அந்த பேரே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அந்த சிலை வந்து ஆட ஆரம்பிச்சிடும், கீழ்கிற மெழுகோட அந்த பவர் வந்து 12 வருடங்களுக்கு தான் இருக்கும், அது ஆட ஆரம்பிச்சிடும், அதனால தான் வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த மெழுகெல்லாம் மாற்றுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த புதுசாக செய்கிற அட்டபந்தனம் செய்கிற பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக சிவப்பு கலரில் இருக்கும், நாமெல்லாம் விளக்கு போட்டு விளக்கு போட்டு அது கருப்பு கலராக மாற்றிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதை சுற்றி வரையும் பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும், அதுதான் வந்து அட்டபந்தனம்னு சொல்கிறது. சரிங்களா? இந்த புனராவர்த்தம் கோயிலுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வேறு பெயர் முக்கியமானது ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம். புனராவர்த்தத்துக்கு இன்னொரு பெயர் என்ன, ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தான் இப்போ நம்ம அடிக்கடி நம்ம ஊர்களில் நடைபெறுது இந்த ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம். சரிங்களா? அடுத்தது அன்னரிதம் அப்படின்னா என்னது, திருட்டு போனால். இப்போ ஒரு கோவில் இருக்குது, இப்போ கோவில் நகைகள் திருட்டு போச்சு அல்லது மேலே இருக்கிற கலசம் திருட்டு போச்சு அப்படின்னா அந்த அசுத்தத்தை நீக்கும் பொருட்டு செய்யப்படுவது தான் வந்து அன்னரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அசுத்தங்களை நீக்கும் பொருட்டு செய்யப்படும் முறை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சம்ப்ரோஷனம். அந்த அசுத்தத்தை நீக்குவதற்காக, சரிங்களா, ஒரு திருடன் கால் பட்டு விட்டது அந்த கோவிலில், அதை நீக்குவதற்காக செய்யப்படும் தான் வந்து சம்ப்ரோஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த டாப்பிக்கு பிரதிஷ்டை கிரியைகள். பிரதிஷ்டை அப்படின்னா என்னது, கோவில் வந்து கும்பாபிஷேகம் செய்கிறது, அதை பிரதிஷ்டை செய்கிறது, சிலை பிரதிஷ்டை செய்ய சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பிரதிஷ்டை கிரியைகள் அப்படின்னா வந்து பூஜை முறைகள். இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது, அப்போ அது என்னென்ன பூஜை முறைகள், என்ன வரிசை அடிப்படையில் நடைபெறும் அப்படிங்கிறது தான் பிரதிஷ்டை கிரியைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இவை 64 ஆகும். பிரதிஷ்டை கிரியைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 64. இதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா 15 முக்கியமானது 15. இது 15ங்கிறது நம்ம இப்போ 15 பார்க்க போகிற 15 ஸ்டெப்ஸ், அதுதான் சொல்லியிருக்கோம். அடுத்தது இப்போ அது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கூட கொடுத்து கேள்வி கேட்கலாம். இப்போது ஆசானை தேர்ந்தெடுத்து இந்த செயலை செய்ய இறைவனின் அனுமதி பெறுதல் எவ்வாறு அளிக்கப்படுகிறது அப்படின்னோட கேள்வி கேட்கலாம், அல்லது பொருத்துக மாதிரி கூட கேட்கலாம், இல்லைனா இந்த முறைகளை வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு கேட்கப்படலாம். எந்த ஆங்கிள் வேணாலும் கேட்கலாம். இது இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு லைனும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். அனுப்ஜெய், இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் மீனிங்லாம் தேடாதீங்க, அனுஜே அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், அப்பா அப்படின்னா ஏன்னா இதுதான் அப்பான்னு தெரியல, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தெரியணும், ஏன்னா உங்களுக்கு கேள்வி அப்படி தான் வரப்போகுது. ஓகேங்களா? அனுஜெய் அப்படின்னா ஆசானை தேர்ந்தெடுத்து இந்த செயலை செய்ய இறைவன் அனுமதி பெறுதல். ஆசான் அப்படின்னா வந்து அந்த இப்போ இதெல்லாம் கும்பாபிஷேகம் செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ வந்து யாரோ கூட்டிகிட்டு வரணும், ஸ்ரீ ராய ஸ்ரீ அது எதுவும் சொல்லிட்டாங்க கூட்டிகிட்டு வருவாங்க இல்லைங்களா, அவர்களை தேர்ந்தெடுத்தல். சரிங்களா? அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த செயலை, இந்த கும்பாபிஷேகம் செய்ய இறைவன் அனுமதி பெறுதல். புரிஞ்சுங்களா? இறைவனிடம் அனுமதி பெற்று இதை நாம் செய்கிறோம், அதுக்கு வந்து அனுமதி கூறும் இறைவா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அனுஜெய். அடுத்து வந்து கணபதி பூஜை அப்படின்னா வணங்குதல். எந்த ஒரு செயல் செய்கிறதுக்காக இருந்தாலும் நம்ம முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா வந்து விநாயகர் பெருமான் கணபதி பூஜை வந்து கண்டிப்பாக செய்வோம். அதுதான் வந்து கணபதி பூஜைனா விநாயகரை வணங்குதல், அதோட தான் ஆரம்பிக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? அடுத்தது வாஸ்து சாந்தி. வாஸ்து சாந்தி அப்படின்னா என்னென்னா தேவர்களை பூஜித்து பணிபுரிபவர்களுக்கும் அதில் கலந்து கொள்பவர்களுக்கும் இடையூறு வராதபடி காத்தல் வேண்டும். சரிங்களா? அனுஜை அப்படின்னா வந்து இறைவனிடம் அனுமதி பெறுதல், கணபதி பூஜை அப்படின்னா விநாயகரை வந்து வணங்கி ஆரம்பித்தல்,
வாஸ்து சாந்தி அப்படின்னா வந்து தேவர்கள் 30 கோடி தேவர்களை வந்து பூஜித்து இப்போ அந்த கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள பங்கு பெறுபவர்களுக்கும் அதற்குரிய பணிகளை செய்பவர்களுக்கும் வந்து எந்த வித இடையூறும் வராமல் காக்க வேண்டும் இறைவா அப்படிங்கிறதுக்காக செய்யப்படும் சடங்கு தான் வந்து வாஸ்து சாந்தி. ஓகேங்களா? அடுத்தது மண் எடுத்தல். மண் எடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே உங்கள் மனசில் உருவம் பண்ணிகிட்டே வரணும், ஓ இதுக்கப்புறம் இது செய்வாங்க இது செய்வாங்க அப்படின்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மண் எடுத்தல் அப்படின்னா, இந்திரன் முதலிய 8 திசை காவலர்களிடம் அனுமதி பெற்று மண் வெட்டுதல், அந்த பள்ளத்தில் அபிஷேகம் செய்யப்படும். இதுதான் வந்து மண் எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரன் முதலிய 8 திசை காவலர்கள். 8 திசை காவலர்கள் யாராருன்னு உங்களுக்கு தெரியும், தெரியலைனாலும் நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்குறேன், இல்லைனாலும் தெரிஞ்சுக்கங்க, கண்டிப்பாக அதுவும் முக்கியமானது, அதுவும் பொறுத்துக்கள்லாம் கேட்பாங்க. இந்திரன் முதலிய 8 திசை காவலர்களிடம் அனுமதி பெற்று மண் வெட்டுதல், ஒரு பள்ளம் தோன்றாங்க, அந்த பள்ளம் தோண்டி அதில் அபிஷேகம் செய்தல், அதுதான் வந்து மண் எடுத்தல். அடுத்து முளையீடு. முளையீடு என்ன அப்படின்னா, பாலிகை என்னும் மண் பாத்திரத்தில் முளையிடுதல். இப்போ முளைப்பாரி பாரது போடுறது அப்படின்னு நம்ம எல்லா பக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போது எல்லா பண்டிகை காலங்களிலும் அதை செய்வாங்க. இந்த பெண்கள்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு 15 நாளைக்கு முளையே 8 நாளைக்கு முளையே போட்டு வச்சுருந்து எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து முளையீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது உலக சிருஷ்டிப்பதை ஒக்கும். அது என்ன உலக சிருஷ்டி அப்படின்னா, வந்து உலக உருவாக்கம் அல்லது உலக பிறத்தல். எப்படி முளை வந்து முளைச்சி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி உலக பிறத்தலை வந்து அதை உணர்த்துவது தான் வந்து இந்த முளையீடு அப்படிங்கிறது. சரிங்களா? இதனை அங்குரார்ப்பணம் எனவும் அழைப்பார். அங்குரார்ப்பணம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா முளையீடு. எப்படி வேணால் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அடுத்தது காப்பு கட்டுதல். காப்பு கட்டுதலாம் நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா? இந்த முக்கியமாக இந்த கோயில் குண்டம் மதிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் மஞ்சள் கயிறு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து காப்பு கட்டுதல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல காப்பு கட்டுதல் யார் கட்டுவாங்க அப்படின்னா, ஆச்சாரியன்களுக்கு, அந்த பூஜை செய்யக்கூடிய ஆச்சாரியன் அவர்களுக்கு இடையூறு வராமல் இருக்கும் பொருட்டு கயிறு, கையில் வந்து கயிறு கட்டுதலை வந்து காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கும்பத்தானம். கும்பத்தானம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள், குடத்தை சுத்தமாக்கி, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் பாருங்கள், குடத்தை வந்து சுத்தமாக்கி உடல் போல் பாவித்து தோளாக ஆடை அணிவித்து இரத்தமாக மண் பூசி மாமிசமாக சிலவற்றை இட்டு, சில தாதுக்களை இட்டு நூல் சுற்றி தாதுவாக இரத்தியமிட்டு ஜீவ மந்திரம் கூறுதல். சரிங்களா? ஜீவ மந்திரம் கூறுதல் பாருங்க, அது இன்னொரு முறை படிக்கிற, அது இன்னொரு முறை இப்போ தனித்தே இப்படி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இப்படி கூட உங்களுக்கு பொறுத்து கூட கேட்கலாம். என்ன அப்படின்னா வந்து அந்த குடம் தான் உடல் சரிங்களா, அந்த கும்ப மகா கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகத்தில் முக்கியமாக கும்ப அபிஷேகம், அந்த கும்பம் தான் வந்து முக்கியமானது சரிங்களா. இப்போ பாருங்கள் அந்த குடம் தான் வந்து உடல் சரிங்களா, அதுக்கு வந்து மேலே அந்த பட்டு போர்த்துவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து தோல். நம்மளுடைய உடலில் தோல் எப்படியோ அந்த மாதிரி அதுக்கு வந்து அந்த ஆடை சரிங்களா. ரத்தம் அப்படின்னா வந்து மண். அடுத்ததை பார்த்திங்கன்னா தாது அப்படிங்கிறது ரத்தனம், அதில் வந்து ரத்தனங்கள் தாதுவாக வந்து ரத்தனங்கள் இடுவார். நரம்பு வந்து நூல் சரிங்களா. அப்புறம் ஜீவன் வந்து மந்திரம், ஜீவன் வந்து மந்திரம், இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இது இப்படி தான் வந்து அந்த குடத்தை வந்து இறைவனாக வந்து பாவிக்கிறாங்க புரிஞ்சுங்களா. அடுத்தது கலாகர்ஷணம் அப்படின்னா வந்து அடுத்தது, இதுக்கப்புறம் கும்பத்தாவணம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கலாகர்ஷணம் செய்கிறாங்க. கலாகர்ஷணம் அப்படின்னா மூலதன மூர்த்தியை குடத்தில் இருப்பதாக கருதி அலங்காரம் செய்து பூஜித்தல். இப்போ புரிஞ்சுதுங்களா குடத்துக்கு ஏன் இதெல்லாம் வந்து மேட்ச் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த குடம் தான் கடவுளாக கருதுகிறாங்க பாருங்கள். மூலதன மூர்த்தியை குடத்தில் இருப்பதாக கருதி அலங்காரம் செய்து பூஜித்தாச்சு சரிங்களா. இப்போ அந்த குடத்தை வந்து பூஜிக்கிறாங்க. அடுத்தது யாகசாலை. அடுத்தது தான் வந்து ஹோமம் கொண்டு வளர்க்குறாங்களே யாகசாலையில், அது யாகசாலை. பார்த்திங்கன்னா யாகசாலை வந்து 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா வந்து 1 அந்த ஒரே ஒரு யாகம் வளர்த்துறது, 3, 5, 9 சரிங்களா, 1, 3, 5, 9 என 4 வகைப்படும் சரிங்களா. பாருங்கள் அந்த யாகசாலையை எத்தனை பாகமாக, 81 பாகமாக செய்து நடுவில் பிரம்ம பாகம் அமைப்பர். பதமல்ல பாகம்.
இதனை 81 பாகமாக செய்து நடுவில் பிரம்ம பாகம் அமைப்பர். ஓகேங்களா? சாரி, பதம் தான், மணிக்கவும் பதம் தான், அதனை வந்து பிரம்ம பதம் வந்து அமைப்பர். எத்தனை பாகமாக பிரிப்பாங்களாம்? இப்போ 81 பாகம், சரிங்களா? அடுத்தது இது வந்து மெயினானது. இதனை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா 16 பதம் ஒன்று, 24 பதம் ஒன்று, 32 பாருங்கள், 16, 24, 32 இந்த மாதிரி பல பதங்கள் சின்ன சின்னதாக அமைப்பாங்க. அந்த அளவுக்கு அது என்னங்கிறது கொஞ்சம் எனக்கு தெரியல, அது ஜஸ்ட் படிச்சுக்கங்க. அடுத்தது யாகம் வளர்ப்பது, யாகம் வளர்க்கும் பொழுது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாகம் வளர்ப்பாங்க, சரிங்களா? யாகம் வளர்க்கும் பொழுது ஹவிஸ் எனும் பொருளாக இறைவனம் சேர்க்கும். அந்த யாகம் வளர்த்துறப்பெல்லாம் அந்த பொருள்லாம் போடுறாங்களா, அது இது என்ன பொருள், என்ன பொருளாக மாறுன்னு பாருங்கள். ஹவிஸ் எனும் பொருளாக மாறி இறைவனிடம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதுதான் வந்து யாகசாலை. 4 வகையோடும் 1, 3, 5, 9 81 பாகமாக செய்வாங்க. அதில் நடுவில் இருக்கிறது வந்து பிரம்ம பாகம் அல்லது பதம். இது அதனை சுற்றி அமைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 16, 24, 32 இந்த நம்பர் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், ஓகேங்களா? அடுத்தது ஹவிஸ் எனும் பொருளாக அது எல்லாமே இறைவனிடம் சேரும், சரிங்களா? அடுத்தது பிம்ப சுத்தி. பிம்ப சுத்தி அப்படின்னா விக்கிரகத்தை பட்டை தளிர் மண் கொண்டு சுத்தம் செய்தல். பிம்பம் அப்படின்னா அது பிம்பம்னா விக்கிரகம். விக்கிரம் வந்து யாகசாலை பூஜை முடிஞ்சது. அடுத்தது இப்போ கோயிலில் வந்து செலவு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது வந்து அதுதான் சொல்கிறாங்க. அது விக்கிரகத்தை வந்து க்ளீன் பண்ணுறாங்க, அதுதான் வந்து சுத்தம் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது முக்கியமானது, நல்லா கவனிங்க. ஸ்பர்சகுதி அப்படின்னா வந்து யாகசாலையும் மூல விக்கிரகத்தையும் கயிறு, வெள்ளி மற்றும் தங்க கம்பி கொண்டு இணைத்தல், சரிங்களா? என்னென்ன பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். கயிறு, வெள்ளி, தங்க கம்பி, யாகசாலையும் மூல விக்கிரகத்தையும் இணைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போது பிரதிஷ்டை செய்கிறதுக்கு முன்னால் வரையும் அந்த குடம் தான் வந்து கடவுள், சரிங்களா? அந்த குடம் தான் கடவுள். அந்த குடம் எங்கே இருக்குது? யாகசாலையில் இருக்குது. இப்போ அந்த யாகசாலையில் அந்த குடம் ஒரு கடவுளாக இருக்குது. இப்போ எதுக்காக இணைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கு இறைவனை வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இணைக்கிறாங்க. அதுதான் வந்து ஸ்பர்சகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது அட்டபந்தனம். அட்டபந்தனம் அப்படின்னா வந்து முதலே சொன்னேன், மூலமூர்த்திக்கு செய்யும் கிரியையாகும், சரிங்களா? இதுவரையும் பார்த்தீங்கன்னா சில தனியாக தான் இருக்கும், தனியாக இருக்கும் அல்லது அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போது மூலமூர்த்தியும் பீடத்தையும் இணைக்கும் செயலாகும். பீடம் அப்படின்னா அந்த கீழே அடிப்பாகம் தான் பீடம் சொல்லுவாங்க, சரிங்களா? மூலமூர்த்தியும் பீடத்தையும் இணைக்கும் செயல் தான் வந்து அட்டபந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டபந்தனம் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா பந்தித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அட்டபந்தனுக்கு வேறு பெயர் வந்து பந்தித்தல். இதனை மருந்து சார்த்தல் எனவும் கூறுவர். அட்டபந்தனுக்கு வேறு ஒரு பெயர் என்ன அப்படின்னா மருந்து சார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக முக்கியமானது, அட்டபந்தனம் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுக்கான், கற்பொடி, குங்கிலியம், கொம்பரக்கு, காவிக்கல், செம்பஞ்சு, வெண்ணெய், லிங்கம், வெள்ளை மெழுகு, சரிங்களா? இதுதான் வந்து 8 பாகம், 8 பொருட்கள். இதில் பொருந்தாததை கூட கேட்பாங்க பாருங்கள். சுக்கான், கற்பொடி, குங்கிலியம், கொம்பரக்கு, நாலாச்சா? காவிக்கல், செம்பஞ்சு, வெண்ணெய், லிங்க, வெள்ளை மெழுகு, ஓகேங்களா? இதுதான் வந்து 8, இந்த 8 பொருட்கள். 8 பொருட்கள் பந்திப்பது தான் அட்டபந்தனம் அப்படின்னா ஒன்றை கலக்குவாங்க, அதுதான் வந்து அட்டபந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அடுத்தது அவப்ரூதானம். இது ஒரு முக்கியமான கேள்வி. அவப்ரூதானம் அப்படின்னா என்ன அப்படின்னா குடமுழுக்கு முடிந்த பின் ஆச்சாரியார்கள் வந்து குளிக்கும் செயல் தான் வந்து அவப்ரூதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போது யாகசாலையில் பூஜை பண்ணியாச்சு, விக்கிரகத்தை சுத்தம் பண்ணியாச்சு, யாகசாலையும் அந்த மூல விக்கிரகத்தையும் வந்து இணைச்சாச்சு, அடுத்தது அட்டபந்தனம் முடித்தாச்சு. அடுத்தது பாருங்கள் குடமுழுக்கு. பாருங்கள் இந்த வரிசை பாருங்கள், அட்டபந்தன, குடமுழுக்கு, மகாபிஷேகம். நீங்கள் அந்த கோயில் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா இப்போ உங்களுக்கு தான் புரியும் அந்த பத்திரிகைகளில் எப்படி மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அட்டபந்தன, குடமுழுக்கு, மகாபிஷேகம், மகா மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அடுத்து குடமுழுக்கு அப்படின்னா பாருங்கள் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்த நீரை மூர்த்திக்கு அபிஷேகம் செய்தல். இப்போ அந்த குடம் தான் கடவுளாக இருக்குது. இப்போ அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் செய்தோமானால் இப்போ தான் வந்து கடவுள் வந்து அந்த இறைவன் அந்த மூர்த்திகள் அதுவரை சில தான், இப்போ தான் வந்து இறைவனாகிறார், சரிங்களா? மூர்த்திக்கு அபிஷேகம் செய்தல். அடுத்தது மகாபிஷேகம் அப்படின்னா கும்பாபிஷேகம் பின்பு விக்கிரகம் அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்தல்.
இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து அதை வந்து அலங்காரம் பண்ணி பூஜை செய்தல் தான் என்னது மகாபிஷேகம் சொல்லுவாங்க. அடுத்தது மண்டலாபிஷேகம் அப்படின்னா மகா கும்பாபிஷேகம் முடிந்த பின்பு மூன்று பட்சம் கழித்து செய்யும் ஆராதனை. மண்டலாபிஷேகம்னா 48 நாட்கள் நடைபெறுது, அதான் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதுதான் சரியான முறை. இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எட்டு இந்த இதை மட்டும் இந்த வரிசை முறை மட்டும் இன்னும் முறை சொல்கிறேன், பேர் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அனுஜை, அடுத்தது கணபூஜி கணபதி பூஜை, அடுத்தது வாஸ்து சாந்தி. வாஸ்து சாந்தி அப்படின்னா தேவர்களை பூஜித்து இடையூறு வராதபடி காத்தல் வந்து வாஸ்து சாந்தி. மண் எடுத்தல் அப்படின்னா இந்திரன் முதலான எட்டு திசை காவலர்கள் அனுமதி பெற்று மண் வெட்டுதல். அடுத்து முளையீடு அப்படின்னா வந்து உலக படைத்தலை வந்து உணர்த்துவது, அங்குரார்ப்பணம் எனவும் சொல்லுவார். அடுத்து காப்பு கட்டுதல் அப்படின்னா ஆச்சாரியானுக்கு இடையூறு வராமல் கையில் கயிறு கட்டுதல். கும்பத்தானம் அப்படின்னா வந்து குடலை வந்து உடலாக பாவித்து அது ஒரு இறைவனாக வந்து பாவிக்கிறதா கும்பத்தானம். கலாகர்ஷனம் அப்படின்னா வந்து மூலஸ்தன மூர்த்தியை அந்த கடவுள் வந்து குடத்தில் இருப்பதாக கருவி பூஜை செய்தல், அதான் வந்து கலாகர்ஷனம். அடுத்து யாகசாலை பூஜை. அடுத்தது பிம்பசுத்தி அப்படின்னா வந்து விக்கிரகத்தை சுத்தம் செய்தல். ஸ்பர்சகுதி அப்படின்னா யாகசாலையும் மூல விக்கிரகத்தையும் இணைத்தல். அட்டபந்தனம் அப்படின்னா மூலமூர்த்தியை வந்து பிரதிஷ்டை செய்தல். குடமுழுக்கு அப்படின்னா வந்து அந்த குடத்து நீரை வந்து மூர்த்திக்கு அபிஷேகம் செய்தல். மகா அபிஷேகம் அப்படின்னா வந்து அந்த விக்கிரகத்தை அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்தல். மண்டலாபிஷேகம் அப்படின்னா வந்து மகா அபிஷேகம் முடிந்த பின் செய்வது சரிங்களா. ஸோ இத்தோடு இந்த பதிவு முடிவடைந்தது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த போல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.